பாருங்க அவர்காலாம் பூட்டிருக்கு. மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குங்க. மழைக்கு வந்து பஞ்சமே இல்லை. நைட்டு ஃபுல்லாக செம்ம மழை, இப்பயும் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. நான் கொடைக்குள்ளே சும்மா தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன். என்னென்ன சாஞ்சிருக்கு, என்னென்ன விழுந்திருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் தாங்குது இந்த சைடு. உண்மை சொல்லப்போனால் இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து புயல் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட காலையில் தான் ஆகுது. ஸோ பார்ப்போம் எப்படி நிலவரம் மாறுதுன்ட்டு. தண்ணி அந்தளவுக்கு பெருசாக தோட்டத்தில் எதுவும் தேங்கலை. ஆனால் கண்டிப்பாக தேங்கியிருக்கோம் ஒன்று ரெண்டு இடத்துல, பார்ப்போம். புயல் பயங்கரமாக இதுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரெண்டு மூணு செடிகள் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கேன். ரொம்ப ஃபேவரட்டான இந்த மிளகாய் செடி நல்லா வளர்ந்து வந்தது பார்க்குறதுக்கு. பூலாம் லைட்டாக நிறையவே விட்டுருக்கு. எனக்கு அது மழையில் எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. தூக்கிட்டு வந்து கொஞ்சம் உள்ளே வச்சிட்டேன். இப்போ காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 140 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசும் அப்படின்னு இருக்காங்க காத்தெல்லாம். கண்டிப்பாக 140 கிலோமீட்டர் வேகத்திலலாம் வச்சுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. கொடியெலாம் பிச்சுக்கிட்டு போயிடும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ இங்கே பாருங்கள், சொல்லி வாய முடியல. இங்கே மேலே என்னடா நிறைய இருக்குமே, எதுவுமே காணுமேனு பார்த்தா எல்லாம் அப்படியே கீழே விழுந்து கிடக்கு. ஸோ எல்லாம் இப்போதைக்கு எதுவும் ரெடி பண்ண முடியாது. பார்ப்போம். இந்த காய் தான் ஆக்சுவலி இந்த வரி போடல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரு இது கிடைக்கிறது. இது விதைக்கு விடலாம் அப்படின்னு நினச்சோம். இது இப்போ பறிச்சிடலாமா இல்லை இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக காற்றுலலாம் இது பிடுங்கிடும். ஸோ அனைக்குமாங்க பறிச்சிருவான்னு நினைக்கிறேன். அனைக்குமா இது பறிச்சிருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்டு பயங்கரமாக காற்று வீச ஆரம்பிச்சிச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் தான், வெளியிலலாம் வர முடியாது. இங்கே பாருங்கள் மாதுளை செடி பாருங்கள் எப்படி உழுந்து கிடக்குன்ட்டு. நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா. இது ஆக்சுவலி வந்து நைட்டே லைட்டாக விழுந்துருந்தது, உடச்சிருந்தேன். இப்போ பாருங்கள் இந்த கிளையெல்லாம் உடச்சி கிடக்கு பாருங்கள். இந்த ரொம்ப கிளை மேலே பெருசாக போயிருக்கிறதெல்லாம் உடச்சிட்டேன். ஏன்னா அந்த காற்றுல அப்படியே வீசி அப்படியே கீழே விழுது. ஸோ எங்கே விழுந்த போதுன்ட்டு பெருசாக போகிற கிளை எல்லாத்தையும் உடச்சிட்டேன். எலுமிச்சை நல்ல மழைங்க. ஆக்சுவலி தோட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதுகாக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்றெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணுமோ, என்னென்ன செடிகள்லாம் உள்ளெடுத்துட்டு வந்து வைக்கணுமோ இப்போயே வச்சுருங்க. நல்லா காற்றடிக்கும் போது தயவு செஞ்சு மாடிக்கு போயிடாதீங்க. இப்போயே பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிவிடுங்க. நேற்றுலேருந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். திடீர்னு நம்ம வீட்டில் அந்தளவுக்குலாம் மழை பெய்யாதுன்னு நினச்சிட்டு திடீர்னு வந்து காற்றடிக்கும் போது மாடிக்கு போயிடாதீங்க. நமக்கு தான் அது டேஞ்சரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே பண்ணிவிடுங்க. அண்டு நம்ம தோட்டம் ஓரளவுக்கு தப்பிக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, பட் ஆனால் பரவாயில்ல. இயற்கை நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிதோ அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். ஸோ பார்த்துக்கலாம். நேற்று நம்ம பரிசே வந்து தம்பட்டாவரை. ஸோ சமைச்சாச்சு. பார்ப்போம் கோயிலுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில் உங்களுக்கு எப்படி இருக்குது நம்ம தோட்டன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துகிட்ருக்கு. மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பயமாகவும் இருக்குது. பட் பார்த்துக்கலாம், நமக்கு என்ன கடவுள் கொடுக்குறாரோ அது கண்டிப்பாக கொடுப்பாரு. பார்ப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு நாளைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கரண்ட் கட்டாயிடலாம். ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற எமர்ஜென்சி லோக்கல் ஹெல்ப்லைன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பர் தேவைப்படாமல் கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கும் ஒரு சேஃப்டி மெஷராக டிவிலலாம் போட்டிருப்பாங்க, ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க, எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோனில் நோட் பண்ணாதீங்க, எதுவும் பேப்பர் பேனலில் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்கள் ஏரியாவில் எப்படி மழை இருக்குன்றதை சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் கூட அப்படியே நீங்கள் ஒரு கனெக்ட்லேயும் இருங்க. அண்டு பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். துளி 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 மழையாக வந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ்.